ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காடை முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம். காடை முட்டை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ்க்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தா அவங்களோட நெஞ்சு சளியெல்லாம் சீக்கிரத்திலே சரியாயிடும். இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பேன் நல்லா காய விட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடுங்க. 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த ரோஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கி வந்துடும். நான் இப்போவே ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்க விட்டுருங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம காடை முட்டையை அதோட சேர்த்துக்கலாம். நான் காடை முட்டையை வேக வச்சு அது லைட்டாக கீறி வச்சிருக்கேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1-5 மினிட்ஸ் அப்படியே லோ ஹீட்டில் குக் ஆகட்டும். எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான யம்மியான காடை முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அண்ட் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1 நாள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.